ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருமே இப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது 5 நிமிஷத்தில் 2023க்கான வருமான வரி தாக்கல் செய்வது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுமாதிரி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வருமான வரி அது தாக்கல் செய்யறதுக்கான வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் லாகின் பண்ணுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டே இல்லைனா பக்கத்தில் ரிஜிஸ்டர்னு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணி புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். ஏற்கனவே நிறையா வீடியோ இருக்குது, ஸோ வீடியோ கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூசர் ஐடி கேட்கும். அதாவது யூசர் ஐடி தான் வந்து பேன் கார்டு. அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கன்டினியூ கொடுத்துருங்க. பாஸ்வேர்டும் என்டர் பண்ணிடுங்க. பாஸ்வேர்டும் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா அந்த டிக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ அதே டிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டு என்டர் பண்ணிடுங்க, அப்புறம் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் வெப்சைட் உள்ள. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி பண்ணோன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து இ ஃபைல் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுமாதிரி ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல செலக்ட் வந்து கரண்ட் ஏஒயின்றதுல அதை கிளிக் பண்ணுங்கள். ஆன்லைன் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் நியூ அப்படின்றதுல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் அது அப்படியே இருக்கட்டும், கண்டினியூ கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் செலக்ட் ஐடிஆர் ஃபைல். ஸோ இந்த இடத்துல நம்ம ஐடிஆர் ஒன்று தான் ஃபைல் பண்ண போகிறோம். இதுதான் வந்து சேலரி வாங்குறவங்களுக்கானது, மற்றெல்லாம் பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்காக. ஸோ அது நமக்கு தேவையில்லை, ஐடிஆர் ஒன்று ஃபைல் பண்ணலாம். அப்புறம் லெட் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் உள்ள ஆப்ஷன் வந்து 2 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு இன்கம் இருக்குன்னா அதை கொடுக்கணும். ரெண்டாவது வந்து நீங்கள் வருமான வரி உங்களுக்காக நோட்டீஸ் கொடுத்துருந்தாலும் ரெண்டாவது ஆப்ஷன். லாஸ்ட்டில் வந்து அதர்ஸ் வேறு ஏதாவது காரணத்துக்காக நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கண்டினியூ கொடுத்துருங்க. மொத்தமே 5 ஸ்டெப் தான். ஃபஸ்ட் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல பர்சனல் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேர் அந்த மாதிரிலாம் என்டர் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து காண்டாக்ட் டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா காண்டாக்ட் அதே மாதிரி நியூ எம்ப்ளாயை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காண்டாக்ட் நம்ம என்டர் பண்ணிக்கும். காண்டாக்ட் டீட்டெயில் வந்து இந்தியா, அதே மாதிரி கண்ட்ரி இதெல்லாம் தேவைப்படும். ஒருவேளை அதில் ஏதாவது என்டர் ஆகாமல் இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா என்டர் ஆகலை, பின் நம்பர் பின்கோட் இருக்குல்ல அது என்டர் ஆகலை. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஃபில் பண்ணி விட்ருங்க. இல்லைனா அப்புறம் லாஸ்ட்டில் போய் எரர்ல காமிக்கும். ஸோ அதனால் ஃபில் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பாக ப்ரைவேட்டாக அந்த மாதிரி என்டர் பண்ணுங்கள். நான் அதர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த 139(1) அதை வந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம கரெக்டான டைமில் தான் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நியூ டேக்ஸா இல்லை பழைய டேக்ஸான்னு கேட்குது. நான் வந்து பழைய டேக்ஸ் தான், அதனால் அந்த இடத்துல நோ கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் இந்த இடத்துல இருக்கும், இல்லைனா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து டோட்டல் இன்கம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சேலரி ஸ்லிப்லாம் தேவைப்படும், அதே ஃபார்ம் 16 தேவைப்படும். ஸோ அதெல்லாம் பார்த்துங்க, அதில் எப்படி இருக்கோ அது அந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டேக்ஸ் சேலரி ஸ்லிப் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். என்னன்னாலாம் உங்களுக்கு வந்து சேலரி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து சைல்டு எஜுகேஷன் அலவன்ஸ் இருக்குது, அதே மாதிரி HRA அலவன்ஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்தால் எஸ் கொடுத்து அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணுங்கள். எதுவுமே இல்லைனா ஜஸ்ட் நோ கொடுத்துட்டு வந்துடுங்க. என்ன மாதிரி அடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இன்கம்லேயே வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அதை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து இஎம்ஐ அந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து என்டர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எப்படி வரும்னா, ஹவுஸ் வந்து இப்போ நான் வந்து செல்ஃப் நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் அது செல்ஃப் ஆக்கு போய்ட்டு கொடுத்துறேன். இது ரெண்டு கொடுத்தா ரெண்டு அந்த மாதிரி கொடுக்கலாம். ஜஸ்ட்டு வந்து நம்ம இஎம்ஐ கட்டினா அதை என்டர் பண்ணலாம், இல்லைன்னா ஜஸ்ட் ஆட் மட்டும் கொடுத்துட்டா போதும். சரிங்களா. அடுத்து உங்களுக்கு வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு வந்து 1400 தான் அதர் இன்கம் காமிது. உங்களுக்கு வேறு ஏதாவது இன்கம் இருந்தால் கூட ஆட் ஆப்ஷனில் என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சேவிங் அக்கௌண்ட்லேருந்து வருதா, அதே மாதிரி ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேருந்து வருதா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் நீங்கள் ஒன்று ஒன்றா என்டர் பண்ணலாம். அது வந்துச்சுன்னா இல்லைனா என்ன மாதிரி நோ கொடுத்துடுங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா கண்டினியூ பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கீழே ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள், கண்டினியூ. லாஸ்ட்டாக உள்ள ஆப்ஷனில் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ 3வது ஆப்ஷன் முடிச்சிட்டோம். அடுத்து 4வது வந்து டிடக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து வருமான வரிக்காக என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் அந்த என்டர் பண்ண மாதிரி இருக்கும். டொனேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அதே மாதிரி, ரிசர்ச் சயின்ஸ் இதுக்கு வந்து ரிசர்ச்சுக்கு டொனேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி, அதே மாதிரி 80GG. ஸோ இந்த இடத்துல வந்து ஏதாவது டவுட் இல்லைனா அந்த கொஸ்டின் ஹை மார்க் மாதிரி இருக்குல்ல, அதை என்டர் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி
எது டவுட் வந்து ரெஃபர் ரெஃபர் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வந்து டேக்ஸ்க்காக நீங்கள் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் எஸ் கொடுக்கலாம், எதுவுமே நான் பண்ணலை அதனால் நான் எல்லாமே நோ கொடுத்துட்றேன் சரிங்களா. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு டவுட் ஆனால் கூட அந்த இடத்துல ரெஃபர் ரெஃபர் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம நான் கண்டினியூ கொடுத்துட்றோம் சரிங்களா. லாஸ்ட் இன்னொரு ஃபைன் கன்ஃபார்ம் கேட்குது, ஸோ அந்த இடத்துலையும் வந்து ஒரு கன்ஃபார்ம் கொடுத்துட்றோம். ஓகே, அடுத்து வந்து நம்ம ஃபோர்த்து ஸ்டெப்புக்கு வந்து போவோம், டேக்ஸ் பெய்டு. ஸோ நம்ம வந்து எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கோம்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும், கட்டியிருந்தால் வரும், நான் எதுவுமே கட்டலை அதனால் எனக்கு எதுவுமே வரல, ஜீரோன்னு வருது. உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி பிடிச்சிருந்தாங்களோ இல்லை சேலரியில் வந்து ஏதாவது டேக்ஸாக பிடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த இடத்துல வந்துடும் சரிங்களா. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, எதாவது வரலைன்னா நம்ம ஹெச்ஆர்ட்ட சொல்லி நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் கன்ஃபார்ம் தான் கொடுக்கலாம், ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்றோம் சரிங்களா. அடுத்த அஞ்சாவது ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் கால்குலேஷன் வந்துடும். ஸோ இதுவுமே வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஜஸ்ட்டு எல்லாமே கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரதுனா இதில் நம்ம எதுவுமே எடிட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அஞ்சு ஸ்டெப்பும் பண்ணிட்டோம், அடுத்து ப்ரொசீட் கொடுத்துறோம் சரிங்களா. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரீவியூ அப்படின்னு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு டிக் பண்ணி விட்ருங்க, டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும், ப்ரொசீட் டு ப்ரீவியூ இருக்குல்ல ஸோ அதை கொடுத்துருங்க. நம்ம இது வரைக்கும் என்ட்ரு பண்ண டீட்டெயில் எல்லாம் கரெக்டான ஒரு தடவை பார்க்க சொல்லும், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் பேக் போய் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதில் பேக் ஆப்ஷன் இருக்குல்ல, இப்போ எல்லாம் ஓகேனா ப்ரொசீட் டு வேலிடேஷன் கொடுத்துரும். இப்போ எனக்கு வந்து ஒரு எரர், ரெண்டு எரர் வருது, அதனால் உங்களுக்கு எந்த எரர் வந்தாலும் அந்த எரர் பக்கத்தில் போய் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ நான் இந்த எரர் எதை காமிக்கல அதை என்ட்ரு பண்ணுறேன், கிளிக் பண்ணும்போது அந்த கரெக்டாக அந்த இடத்துக்கு போகும் பாருங்கள். எதை நான் என்ட்ரு பண்ண விட்டுட்டேன்னா இந்த செக்ஷன் 80D வந்து நான் எதை தப்பு பண்ணிட்டேன், அதாவது சீனியர் சிட்டிசன் எதாவது இருக்காங்களா அது கொடுத்துருக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து எங்கள் ஃபேமிலி வந்து பேரண்ட்ஸை தாண்டி யாரும் சீனியர் சிட்டிசன் இருக்காங்களான்னு கேட்குது, எனக்கு யாருமே இல்லை, அதனால் நான் நோ கொடுத்துருவேன், உங்களுக்கு இருந்தானா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது சீனியர் சிட்டிசனான்னு கேட்குறாங்க, ஸோ எஸ் இருந்தால் அவங்களுக்கு எஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான அமௌண்ட் நீங்கள் கிளைம் பண்ண விரும்புகிறீங்கன்னா அதை வந்து கீழே வந்து என்டர் பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷன் தான் இது சரிங்களா. நான் வந்து எதுவுமே பண்ணலை அதனால் வந்து அந்த இடத்துல அப்படியே விட்டுறேன், ஜஸ்ட்டு சேவ் மட்டும் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸு பேரண்ட்ஸுக்கு போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மறுபடியும் அதே மாதிரி மூணாவது நாலு ஸ்டெப்பில் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம ஏற்கனவே பண்ணது வந்து எதுவுமே என்ன எல்லாமே சேவ் ஆகிருக்கும், ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் கொடுத்துட்டே போங்க. அந்த ப்ரொசீடு கன்ஃபார்ம்லாம் கொடுத்துட்டே போனீங்கன்னா மறுபடியும் அதே பழைய ஸ்டெப் வந்துடும். இந்த இடத்துல வந்து மறுபடியும் ரிவ்யூ பண்ண சொல்லுது, ஸோ அதே மாதிரி ரிவ்யூ பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ப்ரொசீடு வேலிடேஷன் கொடுத்துடுங்க. இப்போ வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சா, இப்போ வந்து ப்ரொசீடு வேலிடேஷன் மறுபடியும் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல எப்படி வரும்னா எப்படி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணுன்னு வரும் பாருங்கள். ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷனே செலக்ட் பண்ணிங்க, அதான் நமக்கு ஈஸி, ஏன்னா ஆதாருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், ஆதார் நம்பரை வச்சு மொபைல் நம்பரு, அதே மாதிரி உங்கள் மொபைல் நம்பரு ஆதாரோட லிங்க் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக டேக்ஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும், டேக்ஸ் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ஓகேவா. இப்போ வந்து இதுலேயே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதாருக்கு நம்பருக்கு வந்து ஓடிபி வர மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டினியூ வரும், பண்ணி வந்துருச்சு இதை என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதேமாதிரி இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு மறுபடியும் ஜென்ரேட் ஆதார் ஓடிபி என்ட்ரு பண்ணிடுங்க. இப்போ ஓடிபி வரும், அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துடுங்க, சாரி வேலிடேட் இருக்கல அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு வந்து அதை ஐடி ஃபைல் பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்கம் எதுவும் இல்லை, ஸோ அதனால் அந்த இடத்துல நான் கேன்சல் பண்ணிடுறேன் ஓகேவா. இவ்வளோதாங்க ஸ்டெப்பு. உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை கமெண்ட்ல தெரிவிப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீட்டு தொடர்பான தகவல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.